நல்லா இருக்கு. தாத்தாவுக்கும் பேத்திக்கும் என்ன ஆச்சு? தட்டா மலை சுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல உன்னையும் தூக்கி சுத்துவேன். அப்படி என்ன சந்தோஷம்? உனக்கு தெரிஞ்சுதான் வச்சுக்க, நீ ராப் டான்ஸ் ஆடுவ. என்னன்னா சொல்லுங்களேன். தாத்தா சொல்லாதீங்க, சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். ஆஹா, உங்க சஸ்பென்ஸ் உங்க கூடவே இருக்கட்டும். நீங்க கீழே வாங்க. நீலகண்டன் போன் பண்ணாரு, 10 நிமிஷத்துல வராராம். குண்டுஸ் வரானா? இதுக்கு எல்லா சந்தோஷம் சேர்ந்து வருது. தாத்தா, யார் தாத்தா அந்த குண்டுஸ்? ஏ ஃப்ரெண்ட். உன் வயசுல இருந்த எனக்கு கிளாஸ்மேட். கனடால இருக்கான். சரி சரி, நீ கீழே போ, நான் வந்துட்டே இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு பேசலாமே. ஓகே ஓகே, பாய். பேச. ஹலோ. என்ன? வாசல்ல இருக்கேன்டா மடையா, வெளியீடு வாடா தரியான்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்குள்ளேயே இன்னும் அந்த விளையாட்டு புத்தி போல ஏமாத்துட்டியே. ஊரெல்லாம் உங்ககிட்ட ஏமாறாங்க. ஏமாத்த வரத வேணும்ல. வாடா வா. ஏய் பரவாயில்ல, ஆபீஸ் ரூமா? நீலகண்டன் வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம். என்ன வயசாயிடுச்சு? எனக்கு ஆயிடுச்சு, அதான் வயசு தெரியுது. நீ தான் நான் பண்ண கால் அட்டன் பண்ணியா? நீ என்ன சொன்னியோ அது அப்படியே திருப்பி சொல்றாடா. தாத்தா, இதான் குண்டூசா. நீ என்ன கூப்பிடுறதையும் அப்படியே திருப்பி சொல்ற. காஃபி கொண்டு வா. என்னடா ஷெல்ஃப் எல்லாம் புத்தகம், இன்னும் படிக்கிறியா? என்னடா எதுவுமே மாறல, எல்லாம் அப்படியே இருக்கடா, உன்ன மாதிரியே. உக்காரு. வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிசினஸ் எப்படி இருக்கு? அமோகமா இருக்கு. வெரி குட். நான் ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக இந்தியா வந்திருக்கேன். சொல்லு. நம்பர் 1, உன்னை பார்த்துட்டு போனோன்னு. போய் அடுத்த அட்வொகேட் இல்ல, அதான் பொய்ய கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் 2, நான் இந்த மகாபலிபுரம் பக்கம் அது போற வழியில ஒரு 16 ஏக்கர் நிலம் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? அத மலிவு விலைக்கு உனக்கே கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்குடா? எனக்கு இந்த சென்னை சரிப்பட்டு வராதுப்பா. இங்க என்னமோ பூமி அதிர்தான், பூகம்பம் வருதான், நான் கனடாலேயே செட்டில் ஆகிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது விற்கிறது எல்லாம் அண்ணியோட வேலை. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணியா? நீ வள்ளி. எனக்கு 3 பசங்க 3 பொண்ணு. முத்தையாவோட வைஃப் அண்ணி. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா?
கனடால இருந்து வந்திருக்க எனக்கே இன்னும் உறவு முறையெல்லாம் மறக்கல. நீ நீ தமிழ் குடிமகன்டா. முத்தையாவுடைய ஒய்ஃப் மரமாவடா. தெரியும்டா தெரியும். இல்லது வழியம்மா ஒய்ஃப் தானே சொல்ல. ஆமா. முத்தையா வைஃப் நீ எப்படி கூப்பிடுவே? அண்ணி. உனக்கு மாமா. இந்த வீட்டுல எல்லாருக்குமே அண்ணிதான். அது சரி. அண்ணி கிட்ட சொல்லி நம்ம லேண்ட பாத்துட்டு வந்துட சொல்லு. யார்கிட்ட சொல்லி? அண்ணி கிட்ட சொல்லி. உனக்குமா? உனக்கு அண்ணினா எனக்கும் அண்ணி தானே. நம்ம அண்ணிய கூப்பிடுமா? அவ வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுவான், கவலைப்படாத. இவனை மாதிரி படிச்சு பாஸ் ஆகி வீணா போன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பாத்துட்டு வரணும். என்னது, நான் படிச்சு வீணா போயிட்டேனா? என்ன இந்த 30 இயர்ஸ்ல ஒரு 3 கரோர் சம்பாதிச்சிருப்பியா? அதே 30 வருஷத்துல நான் 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். ஒருவேளை நான் பாஸ் ஆயிருந்தா உன்னால அந்த 3 கோடி கூட சம்பாதிச்சிருக்க முடியாது. எப்படி? பிகாஸ் ஐ வுட் ஹவ் பீன் தி லயன் ஆஃப் தி கோர்ட். அப்பனா தென் ஜூனியர். இவருக்கு நீங்க தானே கரெக்ட். ஒன்னும் மாறவே இல்லையா? அம்மா, டேய் நம்ம தையத்தக்க தையத்தக்கன்னு குச்சிட்டு இருப்பால மாலதி, எங்க அவ? புருஷ வீட்டுக்கு போயிட்டா. அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் யார் எங்கெங்க இருக்கணும் அவங்க அவங்க அங்கங்க இருக்காங்க. ஹலோ, நான் மாலதி பேசுறேன். அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? அப்படியே லெஃப்ட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா பாரு, இதோ வந்துட்டேன். நீங்க வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட உடனே சொல்லணும். என்ன சொல்லு? பாசிட்டிவ் ரிசல்ட், பிரெக்னன்சி கன்ஃபார்ம். பொண்ணா பையனா கேட்டேன், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவா இருந்தா என்னடா, நமக்கு ஓகே தானே? ஏண்டா அதான் கிட்ட வந்துட்டு அப்புறம் என்ன செல்லு அராஜகுமா இருக்க? செல் டு செல் ஃப்ரீ சித்தப்பா. ஆனா இது ஓவர் சித்தப்பா. நான் அப்பாவாக போறேன். நான் தாத்தாவை போறேன்டா. கங்கிராச்சுலேஷன். உனக்கு கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. இங்க நம்ம உடனடியாக அண்ணியை போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ணி கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன். போனா போதே நீங்க பக்கத்துல இருந்தீங்களேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்போ உங்க அண்ணா முத்தையா கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அண்ணனுக்கே த்ரூ ப்ராப்பர் சேனல் வழியா தான் போனோம். அதான் அண்ணி. இனிமே நான் அண்ணியோட அட்வைஸ் படி தான் நடந்துப்பேன். தாராளமா வா, போலாம். போலாமா? வண்டி எடுத்துட்டு போ. வாங்க சித்தப்பா, அப்படியே வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன். ஒண்ணு வாணா, நீ போ, நான் கிளம்புறேன். எப்படி? அட, ஆட்டோல போறேன், பஸ்ல போறேன், நடந்து போறேன். என் மேல நக்கற பொண்டாட்டி கவனிச்சுக்கடா, வரேன். வணக்கம் முத்தையா சார். வாங்க கேசவன், உட்காருங்க கேசவன். சாட்சிகள்லாம் சரி பண்ணிட்டீங்களா? ம், சரி பண்ணி வச்சிருக்கேன் சார். இங்கே நல்லா தலையாட்டுறானுங்க, கோர்ட்டில் வந்தால் அப்படியே கவுத்துறானுங்க. செகண்ட் ட்ரையலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புவர் தான். இந்த முறை சாட்சிகளை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருங்க, இல்லைன்னா கஷ்டம்தான். இந்த விஷயமா அன்னிக்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன சார் நீங்க கட்டின பொண்டாட்டியை போய் அண்ணின்னு சொல்றீங்களே, இதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் ஒன்றும் தப்பான வார்த்தையை சொல்லையே. அண்ணின்றது புனிதமான வார்த்தை தாங்க. சந்தோஷமா இருக்கு சார். குடும்பம் மொத்தமும் ஒரு பொண்ணை கொண்டாடுறத பத்தி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஏன்? எங்க தாத்தாவே அண்ணின் தான் கூப்பிடுவார். நான்சென்ஸ். நினைக்கும் இப்போ அப்படி நினைக்கல. நான் போனப்புறம் நினைப்பேன். சரி, நினைப்பேன். அப்படி ஒத்துக்க. இந்த ஆளை வந்தா எல்லாரையும் அளந்துதான் வச்சிருக்கான். அப்பா, ஏ மேல இருக்கிற கோபம் எப்போதான் தீரும்? இது எப்பவும் தீராது. நெவர் அவுட். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள்.
ஐ ஆம் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள். நீ ஒண்ணு என்ன தாங்க வேண்டாம், போய்கிட்டே இடியட். நானே கஷ்டப்பட்டு ஊதிக்கிட்டு இருக்கேன், படா. இப்ப எதுக்காக பலூன் ஊதணும்? அண்ணியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் தான் ஃபுல் டெக்கரேஷன். அதுக்கு இப்போ ஊத ஆரம்பிச்சிடணுமா? தம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கெட் அவுட் ஐ சே. ஓகே ஓகே, லெட் அஸ் மீட் அட் தி ஃபங்க்ஷன். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். அண்ணி அம்மா பிறந்த நாளைக்கு ஓம் பொங்குக்கு என்னடா தரப்போற? இந்த சந்தோஷத்துக்கு எம்புட்டு வேண்டாலும் தரலாமாம்மா, ஆனா என் இருக்கிறது 500 ரூபாய், அதை அப்படியே கொடுத்துறேன். ஏய், வீட்டுக்கு வெளியே நிக்கிற வாட்சம் நீ, உன் ரேஞ்சுக்கு நீயே 500 ரூபான்னா வீட்டுக்குள்ளேயே புலங்குறேன்டா நானு. என் ரேஞ்சுக்கு 1000 ரூபா கொடுப்பண்டா பாரு. அம்புட்டு செலவத்தாள். நான் ஒரு 400 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். 1000, ஒரு 500, 1500, ஒரு 400, 1900டா. 10,000மா. இருக்கிறதுக்கு ஏதாவது வாங்கலாம்ல? பெருசா செய்யணுங்கா. பெருசானா? நிறைய காசு போட்டு ஒரு விலை மதிக்க முடியாம ஒரு ரேஞ்சா. நல்லா கேட்டப்போ ஆளும் பேருமா வந்திருக்கிற வீட்டில் நான் மட்டும் வந்து மொட்டட்டி நின்ன நல்லாவா இருக்கும்? அதான் சித்ரா கிட்ட கேட்டு தோடு மூக்குத்தி ரெட்டவடன் சங்கிலியெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ போட்டுக்கலன்னு யார் அழுதா? போட்டுக்கிட்டா தாண்டி அம்சமா இருக்கும். ஆளை வந்தா மக, ராமநாதனுக்கு அக்கா, முத்தையாவுக்கு அத்தை, உனக்கு அம்மானா சும்மாவா? அம்மா வந்து நின்னா ஒரு கௌரதையா இருக்க வேண்டாம். ஓசி நாங்க வாங்கி போட்டு விட்டாலாம் கௌரவம் வராது. நீ வாய் வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும், கௌரவம் தானா வரும். அடியே உலகம் தெரியாதவளே, இந்த மூக்குத்தியில வெளிச்சம் பட்டு டால் அடிச்சுச்சுன்னா வந்த கூட்டம் வாய பொளந்துகிட்டு நிக்கும். இப்போ வாய மூடுறியா? அப்பா, எப்படி போறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்த மாப்பிள, கரெக்டா வந்துட்டேன். வண்டி சாவியை கூட. எங்க போறீங்க? அண்ணி பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணோம்ல, இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள, பொறுப்பா இருக்கவனா? கேக் ஆர்டர் பண்ண அட்வான்ஸ் கொடுக்கணும். நல்லவேளை ஞாபகப்படுத்துறேன், சாவியோட அட்வான்ஸை சேர்த்து கொடுத்துரு, ஒரு 500. நல்ல ஏதோ கேக் நீங்களே ஆர்டர் பண்ற மாதிரி வீரப்பா பேசுனீங்க, இப்ப காசு என்கிட்ட கேக்குறீங்க, வெக்கமா இல்ல? சும்மா இருக்குது நம்ம பேசுறீங்க, பணம் கேட்கறது நம்ம என்னைக்கு வைக்கப்பட்டிருக்கோம்? கிண்டல் பண்ணாங்க மாப்பிள, கூட தர முடியாது. பணம் தரலாம் பரவாயில்ல, கார் சாவியாவது கூட. ஒழுங்கா சைக்கிளே ஓட்ட தெரியாது, நீ எங்கேயாவது போய் இடிச்சிருவீங்க, அதெல்லாம் தரமாட்டேன். அக்கா புருஷனை விட இந்த கார் உனக்கு முக்கியமா போச்சா? சித்ரா, நீ ஏதாவது சொல்லுமா? சாவியை தான் கொடுங்களேன். இந்த ஆள் டிரைவிங் பத்தி உனக்கு தெரியாது, நீ அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத. மாப்பிள, நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்ட, இது என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், நான் விட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கார்ல தான் போவேன், நீ சாவியை கொடுத்துதான் ஆகணும். அப்படா தரலனா? என்ன 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 தரலனா வைக்கலனா பேசுற? மரியாதையா சாவியை கூட. இந்த மேட்டர் வேலை இங்க வேண்டாம். யாருகிட்ட பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க வீட்டு வெக்கங்கட்ட மாப்பிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியும். தங்கச்சி பாருமா, எப்படி எல்லாம் பேசுறாமா? அந்த சாவியை தான் கொடுத்து தொலைங்களே. நீ சுமாரி, இந்த பார், எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும். தங்கச்சி சொல்லுதேன்னு சுமாரி. என்ன என்ன பண்ணுவீங்க மாப்பிள? நமக்குள்ள பிரச்சனை வேணா, நான் சொல்றத கேளு. என்ன என்ன பிரச்சனைங்க? பாடி, உன் தம்பியை பாரு, கார் சாவி கேக்கறா கொடுக்க மாட்டான்றான், ரொம்ப அழுக்கான். டேய் மாப்ள, நீ மட்டும் இன்னைக்கு சாவியை குடுக்கலன்னு வையி, நாளைக்கு நீ ஓட்டுறதுக்கு காரே இருக்காது. ஞாபகம் வச்சு. டேய், இந்த கார் மேல கை வச்சு பாருங்க. கார் மேல என்னடா? உண்மையில கை வைப்பேன். என்ன பண்ணுவ? மாமா, கொஞ்சம் மரியாதை நடந்துக்குங்க. என்னடா மரியாதை? உனக்கு என்ன மரியாதை கொடுக்கலாம்? மாமா, சாவியை கொடுப்பாதுல்ல? மாமா, நீ சாவி கொடு. உனக்கு தெரியாது சாவி தானே? இதாங்க போங்க. Thank you.
ஆமா ராதிகா, என்ன இந்த பக்கம்? அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அது யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? எனக்கு தான் வந்து சொல்லணும்னு தோணிருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல நான் தான் பொறுப்பான ஆளு. நான் தான் பொறுப்பான ஆள், நான் தான் பொறுப்பான ஆள்னு என் பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடுறதை பத்தி உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்க வந்து சொல்லிட்டாங்க. நீ அந்த குடும்பத்தில் கடைக்குட்டி இல்லையா? அதான் கடைசியா வந்து சொல்றேன். Thank you.
கே பாலச்சந்தர் பேசுகிறேன். பெண் என்றாலே கண்ணீர் சிந்தத்தான் வேண்டுமா? அந்த இலக்கணத்தையே உடைத்தெறிந்தவள் இந்த அண்ணி. சொந்த ஆசாபாசங்களுக்கும் சோதனைகளுக்கும் என்றுமே கண்ணீர் சிந்தியறியாத இந்த அண்ணி இன்று மட்டும் அழுதாள். பாறையின் வலிமையும் பூக்களின் மென்மையும் இரண்டரக் கலந்த ஒரு புத்தம்புது கலவையான இந்த அண்ணி எங்கள் அண்ணி. ஓ, அண்ணி என்றே நானும் அழைக்கிறேனோ? எல்லோருக்கும் அண்ணி இவள். ஏன், எனக்கும் கூட அண்ணிதான். எங்கள் அண்ணி ஏன் அழுகிறாள்? அன்பின் வலி அது. அழுகிறாள், அழுது தீர்க்கிறாள். அன்பின் ஆனந்தத்தை கண்ணீராக வடிக்கிறாள். ஆனந்த கண்ணீர் இது. சுற்றங்களின் துன்பங்களுக்கு சுமை தாங்கி இவள், மற்றவர் கனவுகளுக்கு ஒரு வேடந்தாங்கல் இவள், தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் தனி திறமைசாலி இவள், சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் சாமர்த்தியசாலி இவள். வேறு அடைமொழிகளுக்கு அவசியமே இல்லை. அம்மா எனும் வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமல்லவா அண்ணி. இந்த அண்ணியை, எங்கள் அங்கையர் கண்ணியை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும். பின்னோக்கி சென்று அங்கிருந்து தொடர்வோம்.